விநாயகர் பற்றி நிறைய ஸ்டோரிஸ் உள்ளாகிட்டு வருது அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸ் ஒப்பீனியன்ஸும் இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் கணபதி கணேஷா பிள்ளையார்னு பல பேர் சொல்லி அழைக்கப்படுற இந்த விநாயகர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக உருவாகி வந்திருக்காருன்னு சொல்லலாம் கடவுள் பரமசிவனோட மனைவி பார்வதி குளிக்க போகும்போது காவலுக்காக கொஞ்சம் மஞ்சளை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு போனதாகவும் அந்த டைமில் அங்கே வந்த பரமசிவனை பிள்ளையார் உள்ளே அலோ பண்ணல அப்படின்னும் அதுக்கப்புறம் நடந்த திருவிளையாடல்களால் பிள்ளையாருங்கிற விநாயகர் தோன்றினார் அப்படின்னும் சொல்லப்படுது ஆனாலும் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் தான் அதிக அளவுக்கு விநாயகரை தீவிரமாக வழிபடவும் கொண்டாடவும் செய்கிறாங்க தமிழில் சங்க இலக்கியங்களில் விநாயகர் பெயரோ படமோ இடம்பெறலை அப்படின்னு மூத்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாகவே சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் பிள்ளையார்னு நாம் தமிழில் சொல்கிற கடவுளும் விநாயகர் கணபதி கணேஷான்னு நார்த் இந்தியன் சொல்கிற கடவுளும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை தவிர தமிழில் சிவம் பார்வதி முருகன் அப்படின்னு எல்லாமே ஞானத்தை அடைகிற குறியீடுகள் தான் அதாவது மெட்டாஃபர்ஸ் அப்படின்னு சைவ இலக்கியங்கள் அடித்து சொல்லுது அதே சமயம் யூரோப்பியன்ஸ் வருகையினால் உண்டான ஆரியனைசேஷனுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் விநாயகர் உருவானாரே அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி பார்த்தா புத்தருக்கு அப்புறம் புத்தரோட போதி மரம் ஞானம் மாதிரியான அதே விஷயங்களை எடுத்துகிட்டு அரச மரம் அதுக்கடியில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஞானி அண்ட் புத்தர்களோட புனித விலங்கான யானை தலையை விநாயகருக்கு தலையாக வச்சது இப்படிலாம் மிக்சடாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிரியேச்சர் தான் விநாயகர் அப்படின்னும் சில ரிசர்ச் ரிசல்ட்ஸ்க்கு நமக்கு கிடைக்கிது ஆனாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே மொழியாலையும் கல்ச்சராலேயும் சான்ஸ்கிரிட் அண்ட் ஆர்கனைசேஷன் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் விநாயகர் கணேஷாங்கிற சான்ஸ்கிரிட் பேர்லையும் தமிழ்நாட்டில் மட்டும் விநாயகர் பிள்ளையார் அப்படிங்கிற தமிழ் பேர்லையும் அழைக்கப்படுறதா தமிழ் சைவ அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க தெலுங்குல உருவாகி வேறு தேசிய இன மொழிகளில் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் பாகுபலி பாகுபலி படத்தோட செகண்ட் பார்ட்டில் விநாயகர் கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த படம் ஆரியன் ஐடியாலஜியான வர்ணாசிரம கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சரை என்கரேஜ் பண்ணுதா அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்ஷியன்ஸ் ரைஸ் ஆச்சு இப்படி விதவிதமா விநாயகரை பத்தின நிறைய வீடியோ இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க